சென்ற அமர்வில் நாம் முதலாளித்துவ உற்பத்தி முறைபாட்டினுடைய முக்கியமான ஒரு இயக்க விதி என்பதனை பார்த்தோம் அது முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறைப்பாட்டில் குறைந்து செல்லும் லாப விகிதம் த ட்ரெண்ட் ஆஃப் ஃபாலிங் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் என்பதனை பார்த்தோம் ஃபாலிங் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்புறதுக்கு ரொம்ப தான் இருந்தது கூட கேட்டார் அப்படியா அப்படியெல்லாம் குறையிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னார் அவரும் அது உண்மை என்ன அப்படின்னா ஒன்று அது கணித அறிவியல் ரீதிய அறிவு பண்ண வந்தடைந்த ஒரு முடிவு தான் அது முதலாளித்துவம் வளர வளர முதலாளித்துவத்தினுடைய லாப விகிதம் என்பது இறங்கு முகத்தில் இருக்கும் என்பது கணிதவியல் ரீதியா வந்து சேர்ந்த ஒரு முடிவு தான் நீங்க வெரி இப்ப ரொம்ப ஒன்னும் சிக்கலான கணிதம் இல்லை ரொம்ப எளிய கணிதம் தான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்ற விதத்துல இருந்த சாதாரணமான கணிதம்தான் ஒண்ணு ரெண்டாவது எதார்த்தத்துல நம்ம நுனியை இப்ப கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா ஆஹ் லாப விகிதம் என்பது குறைந்து தான் வந்திருக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஃபெடரல் போர்ட் ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் அவங்களுடைய புள்ளி விவரங்கள் பத்தான் நான் காமிச்சேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து அவங்க வச்சிருக்கிற இந்த டேட்டா வந்து பார்த்தாலே லாப விகிதம் என்பது குறைந்து வந்திருக்குது ஒரே நேர்கோட்டில் அப்படியே குறையில ஏறி இறங்கி ஆனா பார்த்தா அந்த ட்ரெண்டு வந்து நமக்கு நல்லாவே தெரியுது போன வருஷத்தை விட இந்த வருஷம் லாப விகிதம் அதிகமாக கூட இருக்கலாம் ஆனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லாப விகிதத்தோட பார்க்கும் பொழுது இந்த லாப விகிதம் என்பது குறைவா இருக்கும் அந்த மாதிரி ஒரு லாப விகிதம் என்பதனையும் பார்த்தோம் முதலாளித்துவம் அவ்வளோ ஈஸியா அது போல குறைவதற்கு விட்டு விடாது என்பதையும் முதலாளித்துவ எதிர் நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்த்தோம் முதலாளித்துவம் அத வந்து வெற்றிகரமாகவும் பண்ணிருக்கு அப்படிங்கறதுனாலதான் வந்து நமக்கு வந்து பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியிற மாதிரி லாப விகிதம் என்பது எதார்த்தத்துல குறைஞ்சது தெரியல அதுலதான் ஒரு முக்கியமான அடிப்படையான மார்க் கடைசி கோட்பாடு ஒன்னு மார்ஸ் சொல்லுவார் அது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உண்மைகளும் வெளிப்படையா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னா தனியா அறிவியல் என்ற ஒன்று தேவைப்படாது என்பார் வால் த ட்ரூத் ஆப்வியஸ் பார்த்தாலே தெரியும் அப்படின்னா அறிவியல்ங்கிற ஒன்று உருவாயிருக்காது அறிவியல்ங்கிற ஒன்று உருவாவதற்கான காரணமே சில உண்மைகள் பள்ளி சென்று வெளிப்படையாக வெளியே தெரிவதில்லை என்பதுதான் அதனாலதான் வந்து என்ன அப்படின்னா எல்லா விஷயங்களையும் அனுபவத்தின் மூலமே நம்ம அறிந்து கொள்ள முடியாது ஒன்று அனுபவத்தின் மூலமே எல்லா உண்மைகளையும் கண்டுபிட முடியாது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய அனுபவம் என்பது மிகவும் ஒரு குறுகிய ஒன்றுதான் இந்த உலகம் மிகப்பெரிய உலகம் அதுல வந்து நாம் நம்முடைய சொந்த கண்களால் பார்க்கக்கூடிய பகுதி என்பது மிக சிறியது நாம் நம்முடைய கால்களால் நடந்து தேடக்கூடிய அல்லது கடக்கக்கூடிய பரப்பு என்பது மிகவும் குறுகியது எனவே நாம் நம்முடைய அனுபவத்தை மட்டும் கொண்டோ அல்லது நம்முடைய கண்களை மட்டும் கொண்டோ உலகின் எல்லா உண்மைகளையும் அறிந்து கொண்டு விட முடியாது அவ்வாறு முடியாது என்பதனால்தான் அறிவியல் என்பது தனியாக உருவாக வேண்டிய தேவை என்பது இருந்தது ஐன்ஸ்டீனோ அது வேற ஒரு வகையில சொல்வாரு அது என்ன சொல்வாரு அப்படின்னா இவ் ஆல் த ட்ரூத் ஆஃப் த வேர்ல்ட் கேன் பி அக்சஸ்ட் பை காமன் சென்ஸ் தேர் இஸ் நோ ரிகர்மெண்ட் ஃபார் சயின்ஸ் உலகத்தினுடைய சகல குணம் பொது புத்தியை கொண்டே அறிந்துவிட முடியும் என்றால் அறிவியல் என்றே ஒன்று தேவையில்லை என்று சொல்வார் அதே தான் மார்ச் சொன்னதே தான் இன்னொரு வேற ஒரு வார்த்தைகள்ல ஐன்சின் சொல்லி இருக்கிறார் இது வந்து ஒரு அடிப்படையான உண்மை அறிவியலினுடைய ஆஹ் பங்கு என்ன அறிவியலினுடைய இன்றியமையாமை என்ன அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து காரணங்கள் அது போலதான் இந்த ஃபாலிங் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் டென்டென்சி டுவர்ட்ஸ் ஃபாலிங் ரேட் லாப விகிதம் குறைந்து செல்லும் போக்கு என்பதும் எளிதா கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியலனா கூட அது வந்து கொஞ்சம் நுணுகி பார்த்தோம் அப்படின்னா கடிதவியல் ரீதியாகவும் அது வந்து நிறுவனமாகுது அதே சமயத்துல நம்முடைய கடந்த கால வரலாற்றின் புள்ளி உரங்களை பார்த்தாலும் அது வந்து லாப விகிதம் என்பது குறைந்து வந்திருக்குது அப்படிங்கறதுதான் அதை காட்டுது நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு மிகச்சிறந்த எளிய நிறுவனம் என்பது வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அளிக்கும் இன்ட்ரெஸ்ட் பிக்சட் டெபாசிட்டுக்கு அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் என்பது நம்முடைய வாழ்நாளில் இன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வயசு அறுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு முப்பது வயசு வருஷத்துக்கு முன்னாடி வங்கிகளில் இது மாதிரி வைப்பு தொகைக்கு என்ன வட்டி கொடுத்தாங்க அப்படின்னு பதினெட்டு பர்சன்ட்டு கொஞ்சம் குறைச்சலாக இருந்தது அப்புறம் பதிமூணு ஆச்சு பதினாலு ஆச்சு அந்த அளவுகளில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்னைக்கு ஏழு பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்டுன்னு வந்துருக்குது இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற மேற்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் அது வந்து பார்த்தா மூணு பர்சன்ட்ல இருந்து ஒரு பர்சன்ட் வரைக்கும் தான் இருக்குது ஒரு பர்சன்ட்ல இருந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் தான் இருக்குது ஜப்பான்லாம் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்னு இருந்தது இப்போ கடந்த சில ஆண்டுகளாக ஒன்றும் டெபாசிட்டுக்கு வட்டியே கிடையாது நீங்க டெபாசிட் வச்சிருந்தா நீங்க தான் சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்திருக்கு ஏன் எப்படின்னா அவங்க வந்து அதை முதலீடு செய்வதற்கு எளிதான வழிகள்லாம் கிடையாது அந்த அளவுக்கு லாபகரமாக வந்து தொழில்கள் நடக்கல புதிய தொழில்கள் உருவாக மாட்டேங்குது அதனால் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு அவங்க வந்து கொடுக்குற வட்டி என்பதனுடைய அளவு என்பது குறைந்து கொண்டு இது வந்து ஒரு மெஷர் ஒரு இப்படி ஒரு ஒரு சோ பானசோத்துக்கு ஒரு ஒரு சோறு பதமோ அது அதுபோல் ஸோ இது ஒரு முக்கியமான ஆனால் ட்ரெண்டு முதலாளித்துவம் வளர வளர முதலாளித்துவம் ஆழமாக முதலாளித்துவத்தில் உற்பத்தியாகும் பொருட்களின் அளவு அதிகமாக அதிகமாக ஒரு இண்டிவிஜுவல்ஸ் நிறுவனத்தினுடைய உற்பத்தியின் அளவு என்பது அதிகமாக ஆக லாப விகிதம் என்பது குறைந்து கொண்டே வரும் என்பது ஒரு முக்கியமான விதி அதை தான் போன தடவை பார்த்தோம் ஆனால் அந்த ஒரு விதி மட்டும் இயங்கலை அந்த ஒரு போக்கு மட்டும் இல்லை இது மாதிரி பல போக்குகள் இருக்கு இன்னொரு முக்கியமான போக்கு என்பது லாப விகிதம் சராசரி லாப விகிதமாக மாறுதல்சி ஆஃப் ரேட் ஆவரேஜ் ரேட் என்பது அது என்ன ஆவரேஜ் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல ஒரு நாட்டுல அல்லது ஒரு சமூகத்துல பல்வேறு துறைகள் இருக்குது பல்வேறு அரங்கங்கள் இருக்குது அப்படிங்கறத நமக்கு தெரியும் முதலாளித்துவம் முழுமையாக வளர்ச்சி அடைந்த நாடுகளில் விவசாயம் என்பது ஒரு 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 டிபார்ட்மெண்ட் தான் ஒரு துறை தான் முதலாளித்துவத்தினுடைய உற்பத்தி அரங்கத்தில் அது வந்து ஒரு துறை தான் இந்தியாவிலலாம் அந்த அளவுக்கு வரல வந்துகிட்டு இருக்குது இந்தியாவிலையும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதை நெருங்கி வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ வேறு வேறு துறைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லா துறைகள்லேயும் ஒன்று போல லாப விகிதம் இல்லை சில துறைகளில் லாப விகிதம் அதிகமாக இருக்குது சில துறைகளில் குறைச்சலாக இருக்குது அதிகமான லாப விகிதம் இருக்கிற துறைகளை நோக்கி கேபிட்டலுங்கிறது மூவ் மூவாக ஆரம்பிச்சிருது முதல்ல ஒரே ஒரு ஒரு நாலு கம்பெனி மட்டும்தான் ஐடி ஃபீல்டில் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு என்பது இல்லை பற்ற பெரு முதலாளித்துவ நிறுவனங்களில் ஐடி ஃபீல்டில் இருந்தது டாடாஸ் மட்டும்தான் டாடா பரோஸ்ங்கிற ஒரு கம்பெனி இருந்து டிசிஎஸோட முந்தைய பேர் தான் டாடா பரோஸ் மற்றபடிக்கு மற்ற அன்றைக்கு இருந்த எந்த ஒரு பெரிய இந்திய பெருமுதலாளித்துவ நிறுவனமும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ஸ் துறையில் பெரிய அளவில் இருந்ததே கிடையாது அது பின்னாடி பார்த்தா இன்னைக்கு வந்து இல்லாதவங்க கிடையாது நீங்க எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஐடியில வந்து அவங்களும் என்ட்ராயிட்டாங்க ஏன்னா புது துறை புது அரங்கம் ஆரம்பத்தில் அதில் நிறைய ப்ராஃபிட் இருந்தது அதனால் மற்ற துறைகளில் இருந்து ப்ராஃபிட் வந்து மூலதனமாக மாறும்போது அந்த மூலதனத்தை இந்த துறைக்கு கொண்டு போக ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் என்ன ஆகும் நிறைய பேர் இதில் என்ட்ரு ஆகிருவாங்க நிறைய பேர் என்ட்ரான அதில் திரும்ப என்ன காம்படிஷன் அதிகமாகும் காம்படிஷன் அதிகமாச்சுன்னா அவர்கள் எந்த விலைக்கு தங்களுடைய ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு தான் இருக்கணும்னு இல்லை ஒரு சேவையாக இருந்தாலும் இந்த சேவையை வந்து என்ன ப்ரைஸுக்கு என்ன ஃபீக்கு விற்பாங்களோ அது வந்து குறைஞ்சிரும் அதனால அங்கேயும் வந்து லாபம் மற்ற துறைகள் போல கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது எதார்த்தத்துல பாக்கிறோம் இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாவும் வந்து பாக்கணும் அப்பதான் வந்து நிச்சயம் இல்லாட்டி நம்ம அனுபவத்துல தெரிஞ்சது மேபி நம்ம இருந்த வாழ்ந்த நம்ம பார்த்த காலத்துல அது மாதிரி நடந்திருக்கலாம் ஆனா இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விதி என்பதை நம்ம சொல்ல முடியாது நம்முடைய அனுபவத்துல பாக்குறத வச்சு மட்டும் சொல்ல முடியாது சோ அத வந்து கணிதத்தினுடைய உதவியோடு கணிதத்திற்கு மட்டுமே உண்டான தர்க்கங்களின் அடிப்படையில் அதை வந்து நிறுவினாதான் அதை வந்து உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம அனுபவங்கள்லாம் ரொம்ப சிறியது குறுகிய காலத்திற்கு உரியது நம்முடைய அனுபவத்திற்கு வெளியிலும் உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அதனால அதை மட்டும் வச்சு வந்து எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுத்துட முடியாது அனுபவத்துக்கு மாறாக உலக உண்மை என்பது இருக்கலாம் என்பதை நம்ம எப்பயும் வந்து மனசில் வச்சுக்கணும் அறிவியலினுடைய பணியே வந்து அது என்னென்ன அதுதான் ஓர் இரண்டு நபர்களுடைய அனுபவம் என்பதை தாண்டி மானுட குலத்தின் அனுபவத்தை ஒன்று சேர்த்து முறைப்படுத்தி தருவது என்பது ஒரு புறம் மறுபுறத்தில் அனுபவம் என்பதையே கணக்கில் எடுத்துக்கொள்ளாது ஒவ்வொரு துறையிலும் அதற்கென்று உரித்தான உள்ளார்ந்த தர்க்கத்தின் அடிப்படையில் உண்மைகளை நிறுவுவது ரெண்டுமே உண் ரெண்டுமே வந்து அறிவியலினுடைய வழிமுறைகள் தான் அந்த மாதிரியான ஒரு வழிமுறையும் நம்ம பார்த்தாதான் வந்து நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிக்க முடியும் அது என்ன எப்படி அப்படிங்கிறது ஒரு நம்பர் இல்லை பார்ப்போம் அது என்னன்னு பார்ப்போம் இப்ப நம்ம தடவை பார்த்தோம் என்ன ஆஹ் மார்க் மாறா மூலதனம்ங்கிறது சி அப்படிங்கிறது பார்த்தோம் மாரும் மூலதனம்ங்கிறது வேரியபிள் கேபிட்டல் என்பதை பார்த்தோம் என்று வைத்துக்கொண்டோம் உபரிமதிப்பு விகிதம் என்பது எஸ் டேஷ் அதாவது மாறு மூலதனத்துக்கும் உருவாகும் உபரிக்கும் இடையிலான அந்த விகிதாச்சாரம் உருவாகும் உபரி என்பது எஸ் என்றால் எஸ் பை வி என்பதுதான் எஸ் டேஷ் உபரிமதிப்பு விகிதம் என்று சொல்லலாம் இல்ல இதுதான் சுரண்டல் விகிதம் என்றும் சொல்லலாம் ரேட் ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ ஆர் ரேட் ஆஃப் எக்ஸ்பிளேஷன் என்று சொல்லலாம் நூறு ரூபாயை கொடுத்து அந்த முதலாளி ஒரு நூறு ரூபாயை அதன் மூலம் சர்பிளஸை உருவாக்குனாரு அப்படின்னா அதில் நூறு சதவிகித உபரிமதிப்பு வீதம் அல்லது ஒன்று லா உபரிமதிப்பு வீதம் வந்து எஸ் பை வினு போடும்போது அது ஒன்றுன்னு வரும் அதோட குறைச்சல்னா ம அதோட குறைச்சலா பின்னமா இருக்கும் பாயிண்ட் எயிட்டு பாயிண்ட் செவன் அப்படின்னு இருக்கும் செவன்ட்டி பர்சன்ட்னா பாயிண்ட் செவன் அப்படின்னு இருக்கும் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு சரக்கின் நடக்க விலைங்கிறது ஒரு முதலாளி செலுத்தும் மூலதனத்தின் மொத்தம் தான் மூலதனத்தில் ரெண்டு பகுதி இருக்குங்கிறதையும் பார்த்தோம் கான்ஸ்டன்ட் கேப்பிடல் வேரியபிள் கேப்பிடல் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ப்ளஸ்ஸு வேரியபிள் கேபிட்டல் சி ப்ளஸ் என்பதுதான் வந்து அந்த சரக்கு உருவா உருவாக்கப்படும் உற்பத்தி செய்யப்படும் சரக்கினுடைய அடக்க விலை இதுதான் அவர் வந்து இதுக்கு தான் செலவு பண்ணிருக்கிறார் சிங்கிறது முன்னாடியே பார்த்தது போல அது வந்து உற்பத்தி சாதனங்களை வாங்குவதற்கான மூலதனத்தினுடைய பகுதி எந்திரங்கள் கச்சா பொருள் பொருட்கள் ஆற்றல் இவை எல்லாம் வாங்குவதற்கு செலவு பண்ண பகுதி விங்கிறது வேரியபிள் கேபிட்டல் உற்பத்தி ஆற்றலை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட மூலதனத்தினுடைய பகுதி ரெண்டு சேர்ந்து தான் அந்த பொருளினுடைய உருவான சரக்கினுடைய அடக்க விலை அதுதான் அவர் செலவு பண்ணது ஆனா உருவாகிற சரக்கு மதிப்பு என்பது இதை விட அதிகம் இல்லாட்டி அவர் வந்து அதை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அந்த சரக்கு வந்து அவர் பண்ற காட்டிலும் மதிப்பு மிகுந்ததாக அது இருந்தாதான் அந்த மதிப்பின் அடிப்படையில அது சந்தைக்கு போய் அந்த சரக்கு வந்து சரக்கு வடிவம் பொருள் வடிவத்திலிருந்து பண வடிவமாக மாற்றும் பொழுது அவர் என்ன மூலதனம் போட்டாரோ அதை விட அதிகமான அளவுல பணமா அவருக்கு வரும் இல்லாட்டி அவர் அந்த தலைவலிய பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பட் சரக்கின் மதிப்பு என்னங்கிறதையும் பார்த்தோம் சரக்கின் மதிப்பு சி பிளஸ் வி பிளஸ் எஸ் எஸ்ங்கிறதும் எஸ் டேஷ் இன்ட்டு வி என்பதும் ஒன்னா வரும் எஸ் சிக்கோல்ட்டு பிளஸ் எஸ் என்பது என்பதுதான் சரக்கினுடைய மதிப்பு சரக்கினுடைய மதிப்பு சரக்கினுடைய விலை இல்ல சரக்கினுடைய அடக்க விலை முதலாளி என்ன அளவுக்கு முதலீடு செஞ்சாரோ அதுதான் அதனுடைய அடக்க விலை ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு அவருக்கு என்ன செலவாச்சோ அதுதான் வந்து அடக்க விலை சரக்கினுடைய மதிப்பு என்பது அவர் அந்த அவருக்கான அந்த அடக்க விலையை விட அதிகம் அது வந்து சி பிளஸ் வி பிளஸ் எஸ்

ஆயிரம் ரூபாய் முதலீடு அப்படின்னா நூறு பை ஆயிரம் பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது தான் லாப விகிதம் இதில் ஒன்றும் நார்மலாக நம்ம வந்து பண்ணுறது தான் ஒரு முதலாளி இந்த லாப விகிதத்தில் தான் கவனமாக இருப்பார் அவருக்கு இந்த சர்ப்ளஸ் வேல்யூ ரேட் ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ ரேட் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் இதெல்லாம் கூட முக்கியம் இல்லை அவருக்கு முக்கியம் வந்து இந்த லாப விகிதம் என்று சொல்லப்படும் இந்த ஆர் என்பது தான் அவருக்கு முக்கியமானது ஸோ எஸ் டேஷ் இன்ட்டு வி டிவைட் பை சி பிளஸ் வி என்பது தான் வந்து லாப விகிதம் சரக்கின் விற்பனை விலை என்ன ஒரு நூறு ரூபாய் போட்டாரு அப்படின்னா பத்து பர்சன்ட் அவருக்கு வந்து லாபம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு எல்லாரும் வந்து அந்த லாபத்துலதான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் பத்து பர்சன்ட் வைப்போம்னு அவர் முடிவு பண்றாரு அப்படின்னா சி பிளஸ் வி பிளஸ் ஆறு சி பிளஸ் வி ஆயிரம் ரூபாய் முதலீடு பத்து பர்சன்ட் லாபம் வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா லாபத்தினுடைய அளவு என்ன வரும் அப்படின்னா பத்து பர்சன்ட் பத்து ஆயிரம் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதுதானே வரும் அதுதான் லாபம் இப்போ அடக்க விலை பிளஸ் லாபம் என்பதுதான் சரக்கினுடைய விற்பனை விலை அவருடைய ஃபேக்டரியை தாண்டி அவருடைய தொழிற்சாலையை தாண்டி வெளியில் செல்லும் பொழுது அந்த சரக்கினுடைய விற்பனை விலை என்பது சி பிளஸ் வி பிளஸ் சி பிளஸ் வி பிளஸ் ஆர் இன்ட்டு சி பிளஸ் வி என்பதுதான் இதுதான் வந்து சரக்கினுடைய விற்பனை விலை சரக்கினுடைய விற்பனை விலை என்பதும் சரக்கினுடைய சந்தை விலை என்பதும் ஒன்றல்ல நமக்கு தெரியும் இந்த இது வந்து அதனுடைய மதிப்புக்கு சமமானது உருவாக்கப்படும் மதிப்புக்கு சமமானது ஆனா சந்தை விலை என்பது வேண்டல் வழங்கல் சப்ளை அண்ட் டிமாண்ட் என்பதை பொறுத்து கொஞ்சம் ஏறலாம் இறங்கலாம் பொருளினுடைய வெளியில் செல்லக்கூடிய அந்த உற்பத்தி விலை என்பதை காட்டிலும் சந்தை விலை என்பது கொஞ்சம் ஏறலாம் இறங்கலாம் அன்றைய சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து வேறு சில காரணங்களால வந்து ஏறலாம் இறங்கலாம் பட் சந்தை விலை என்பது வேண்டலுக்கும் வழங்கலுக்கும் நடுவில் ஒரு சமத்துவம் இருக்கும் பொழுது ஒரு சமநிலை இருக்கும் பொழுது ஒரு ஈக்குவலிபிரியம் இருக்கும் பொழுது சந்தை விலை என்பது உற்பத்தி விலைக்கு சமமாக இருக்கும் அந்த உற்பத்தி விலை என்பது தான் நம்ம சொன்ன இந்த சி பிளஸ் வி பிளஸ் ஆறு இன்ட்டு சி பிளஸ் வி சரக்கினுடைய விற்பனை விலை என்பது ஸோ அடக்க விலை என்பது சி பிளஸ் வி சரக்கினுடைய விற்பனை விலை அலைங்கிறது சி பிளஸ் வி பிளஸ் ஆறு இன்ட்டு சி பிளஸ் வி இப்ப ஒரு மூணு அரங்கத்தை நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா மூலதனம் ஒரு இருந்து இன்னொரு அரங்கத்துக்கு போக ஆரம்பிச்சிரும் வார் போவதன் காரணமாக லாப விகிதம் என்பது ஒரு சமூகத்துல ஒரு நாட்டில் ஒரு காலகட்டத்துல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே லாப விகிதமா வந்துரும் அப்படிங்கிறத மார்ஸ் வந்து கணிதவியல் ரீதியாகவும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு இது சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து பார்ப்போம் இப்போ மூணு தொழில் அரங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஆ ஏ பிசி அ இ ஒன்று வந்து வேற வேற இதுன்னு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆங்கிறது ப்ரைமரி இண்டஸ்ட்ரி ப்ரைமரி இண்டஸ்ட்ரிங்கிறதுல விவசாயமும் அதுக்குள்ள அடங்கும் சுரங்க தொழில் என்பதும் அதுக்குள்ள அடங்கும் ஸோ அது போல அதுதான் முதல் அரங்கம்னு வச்சுக்குவோம் முதல் அரங்கம் ஆ ஸோ அதுல வந்து மாறா மூலதனத்தினுடைய பங்கு இது வந்து விழுக்காடு பெர்சன்டேஜ் மொத்த மூலதனத்தில் மாறா மூலதனத்தினுடைய பெர்சன்டேஜ் என்பது அதிகமாக இருக்கும் இது வந்து நமக்கு ஒன்றும் ச சந்தேகம் இல்லை ஏன்னா அந்த நிலத்தினுடைய விலை நிலத்தில் அவர் செய்யப்படும் செய்யும் மூலதனத்தினுடைய அளவு என்பது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாறும் மூலதனம் என்பதை காட்டிலும் இந்த மாறா மூலகம் நிலத்தினுடைய விலை அது உற்பத்திக்கு தேவையான கருவிகளினுடைய விலை உற்பத்திக்கு தேவையான ஆற்றலினுடைய விலை உற்பத்திக்கு தேவையான கச்சா பொருளின் விலை இவை எல்லாம் சேர்ந்தது இந்த மாறா மூலதனங்கிறதுனால விவசாயம் போல அல்லது ஒரு மைனிங் போல சுரங்கத் தொழில் போன்ற இடங்கள்ல மாறா மூலதனத்தின் பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் மாறு மூலதனம் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சுக்குவோமே குறைச்சலா இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒன்றும் சந்தேகம் இருக்க வேண்டியது இல்லை எண்பது சதவீதம் மூலதனத்தில் எண்பது மாறா மூலதனம் இருபது சதவீதம்ங்கிறது மாறு மூலதனம் சி என்பது எண்பது சதவிகிதம் இல்லை எண்பது ரூபான்னே வச்சுக்குவோம் மாறா மூலதனத்தினை விழுக்காடு எண்பது ரூபாய் மாறு மூலதனம் விழுக்காடுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி எல்லா ரூபான் வச்சுக்குவோம் ஒரு எளிமை காரணமாக மொத்த மூலதனம் நூறு ரூபான்னு வச்சுக்குவோம் நூறு ரூபாயில மாறா மூலதனம் எண்பது ரூபாய் மாறு மூலதனம் இருபது ரூபாய் அங்கக இணைவுன்னு ஒண்ணு சொன்னோம் அது என்ன மாறாமூலதனத்துக்கும் மொத்த மூலதனத்துக்குமான ரேஷியோ மார மாறாமூலதனத்துக்கும் மொத்த மூலதனத்துக்குமான அந்த விகிதம் என்ன வீதம் என்ன என்பதுதான் ஸோ என்பதுங்கிறது மூலதனம் சி டிவைடட் பை சி ப்ளஸ் வி எண்பது டிவைடட் பை எண்பது ப்ளஸ் இருபது எண்பது பை ஹண்ட்ரட் எண்பது பை ஹண்ட்ரடுங்கிறது பாயிண்ட் எயிட் அல்லது எண்பது சதவிகிதம்ங்கிறது அங்கக இணைவு அதுதான் ஆர்கானிக் கம்போசிஷன் ஆஃப் கேபிட்டல் என்பது இது வந்து ஒரு துறை ஒரு அரங்கம் ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் அரங்கம்னு வச்சுக்கோங்க இப்போ எல்என்டி மாதிரி இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிற எல்ஜி பம்ப் மேனுஃபேக்சரர்ஸு இல்லை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இது போன்ற இண்டஸ்ட்ரியில் மாறா மூலதனமும் மாறும் மூலதனமும் ஒரு மைனிங்கில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு பிளான்டேஷனில் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இருக்காது இதில் மாறா மூலதனம் என்பது அதை விட குறைச்சல் ஒரு பிளான்டேஷன்லேயோ ஒரு மைனிங்லேயோ மாறா மூலதனம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட குறைச்சலாக தான் ஆகும் இந்த அரங்கத்தில் அறுபது நாற்பதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்குவோமே அறுபது நாற்பதுன்னு இருக்குது அறுபது பர்சன்ட் வந்து மூலதனத்துல அறுபது சதவீதம் வந்து மூலதனம் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் நாற்பது சதவீதம் வந்து மாறும் மூலதனம் என்று மூலதனம் இங்கேயும் நூறு தான் அரங்கம் ஒன்றுலையும் நூறு தான் முதல் அரங்கத்திலையும் நூறு தான் மொத்தம் மூலதனம் இரண்டாவது அரங்கத்திலையும் மூலதனம் வந்து மொத்தம் மூலதனம் நூறு தான் ஆனா அது இரண்டா எப்படி பிரியுதுன்னு பார்த்தா முதல் இதுல எண்பது இருபதுன்னு இருந்திருக்குது மாறா மூலதனமும் மாறும் மூலதனமும் ரெண்டாவதுல அறுபது நாற்பதுன்னு தெரியுது ஸோ இதில் வந்து அங்கக இணைப்பு அங்கக இணைப்புங்கிறது சிக்ஸ்டி பர்சன்ட் ரெண்டாவது இதில் ஏன்னா அறுபது டிவைடட் பை அறுபது ப்ளஸ் நாற்பது அல்லது அறுபது டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுனால அது பாயிண்ட் சிக்ஸு அல்லது சிக்ஸ்டி பர்சன்ட்டு அப்படிங்கிறதா இருக்கு இது வந்து ரெண்டாவது அரங்கம் மூணாவது அரங்கம் சேவை அரங்கம்னு வச்சுக்கோங்க சேவை அரங்கத்தில் மாறா மூலதனம் வந்து குறைச்சலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னா ஒரு பெரிய லேண்டா வாங்க வேண்டியதில்லை நிறைய மிஷினரிலாம் வாங்க வேண்டியதில்லை டேபிள் சேரு கம்ப்யூட்டர் அது போதும் ஆனால் உள்ளே வர்ற ஆட்களுக்கு தான் சம்பளம் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இதில் வந்து நாற்பது அறுபதுன்னு இருக்கு கான்ஸ்டன்ட் கேபிட்டல் சி வந்து நாற்பது வேரியபிள் கேபிட்டல் அறுபதுன்னு இருக்குது ஸோ இதில் வந்து அங்கக இணைப்பு அப்படின்னு பார்த்தா நாற்பது டிவைட் பை அறுபது ப்ளஸ் நாற்பது ஏன்னா மொத்தம் மூலம்னா எல்லாத்துலையுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அல்லது நூறு எடுத்துட்டு இருக்கோம் ஸோ நாற்பது பை ஹண்ட்ரட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது அங்க இணைவு க்யூன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அது வந்து பாயிண்ட் ஃபோர் அல்லது ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படின்னு இருக்குது இப்போ இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போவோம் என்ன தொழிலரங்கம் ஏல ஆல மாறா மூலதனம் எண்பது மாறு மூலதனம் வி வந்து இருபது அங்கே வந்து உபரி மதிப்பு எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் ஒரு நாட்டில் ஒரு சமயத்தில் விதிகள் சரியாக அமுல்படுத்தப்பட்ட சுரண்டல் விகிதம்ங்கிறது ஒன்று போலதான் இருக்கணும் வேற வேற சுரண்டல் விகிதம் இருக்க முடியாது எதார்த்தத்துல அது மாதிரி இல்ல ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வந்து அது வந்து சமம் ஆயிரும் இன்னைக்கு அங்க இருந்து வர்றான் ஒரிசால இருந்து பெங்கால இருந்து வர்றான் அவனை வந்து ரொம்ப சுரண்டாங்க கிடக்கட்டு போறான் நமக்கு என்ன அப்படின்னு இந்திய இங்க இருக்கிற தமிழ் தொழிலாளர்கள் வந்து இருந்தாங்கன்னா நாளைக்கு அதே சுரண்டல் விகிதம் இவங்களுக்கும் வந்துடும் இல்ல இவங்க வந்து வர்றவங்களையும் வந்து தொழிற்சங்கத்தில் சேர்த்து சங்க உரிமைகளை பெற்று அவங்களுக்காகவும் இவங்களையே நெகோஷியேட் பண்ணி எல்லாம் வந்து ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு என்ன சுரண்டல் விகிதமோ அதே சுரண்டல் விகிதம்னா அவங்களுக்கும் அமுல் ஆகும் சோ சுரண்டல் விகிதம்ங்கிறது ஒரு சமூகத்துல ஒரு கொஞ்சம் நீண்ட நகல நோக்கில் பார்த்தா எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லா அரங்கத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே நூறு சதவீதம் அதாவது வி வந்து நூ இருபது ரூபாய் இருபது ரூபாய் சேலரியாக கொடுத்தா இருபது ரூபா சர்ப்ளஸ் உபரி என்பது உருவாகும் அதுதான் நூறு சதவீதம் அப்படி இருக்குது நூறு சதவீதம்னு வச்சுக்குவோம் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக்கு கிட்டத்தட்ட அதுதான் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரே லாப ச உபரி மதிப்பு விகிதம் தான் ஒரு சமூகத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துல வந்து இருக்க முடியும் இன் லாங் டேம் ஸோ இரு வந்து இருபது உபரி மதிப்பு வீதம்ங்கிறது நூறு பர்சன்ட் அப்படின்னா உருவாகும் உபரி என்பதும் ஆஹ் இருபது அப்படின்னாரு இப்ப இந்த இந்த அரங்கத்துல அந்த முதலாளி பண்ணும் செலவு என்பது சி பிளஸ் வி அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை சி பிளஸ் வி எண்பது பிளஸ் இருபது ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் அவருடைய அடக்க விலை மதிப்பு உருவாகும் பொருளினுடைய மதிப்பு என்ன அடக்க தான் மதிப்பே வரும் அப்படின்னா அவர் அந்த வேலையை செய்ய வேண்டியது இல்லை மா மாறா மூலதனம் பிளஸ் மூலதனம் பிளஸ் உபரி உபரி வந்து உருவாகுது அந்த உழைப்பினால உருவாகுது அதுவும் சேர்ந்துதான் அந்த பொருளினுடைய உற்பத்தி பொருளினுடைய மதிப்பு என்பது உற்பத்தி ஆகும் பொருளினுடைய மதிப்பு என்பது நூத்தி இருபது ரூபாய் இதை வந்து ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா எண்பது ரூபாய் பிளஸ் இருபது ரூபாய் பிளஸ் இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் அடக்க விலை அவருக்கான செலவுங்கிறது நூறு ரூபாய் அவர் உருவாக்கிய பொருளினுடைய மதிப்பு என்பது நூத்தி இருபது ரூபா ஸோ ஒரு சமூகத்தில் நாற்பது பெர்சன்ட் தான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குது லாப விகிதம்ங்கிறது நாற்பது பெர்சன்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் நாற்பது பெர்சன்ட் எல்லாம் இப்பெல்லாம் வந்து இருக்கிறது கிடையாது நாற்பது பெர்சன்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஒரு கணக்குக்கு எளிமையான கணக்குக்காக நாற்பது பெர்சன்ட்னு வச்சுக்குவோம் அவர் போட்ட மூலதானம் நூறுரூபா நாற்பது பெர்சன்ட் ஆறு இந்த ஆறு தானே நாற்பது பெர்சன்ட்டு அதாவது பாயிண்ட் ஃபோர் ஸோ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரடு ஃபார்ட்டின்னு வரும் ஸோ சி பிளஸ் வி C ஆர் இன்ட்டு சி பிளஸ் வி அதுதான் உற்பத்தி விலை அவருடைய செலவு ப்ளஸ் லாப விகிதத்தை மொத்த மூலதனத்தின் மீது போடுவதனால அவருக்கு வரக்கூடியது நாற்பது ரூபா ஸோ நூறுரூபா ப்ளஸ்ஸு லாபம்ங்கிறது நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா ஸோ மதிப்பு வந்து நூற்றி இருபது ரூபா உற்பத்தி விலை அந்த கேட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த பொருளினுடைய விலை மதிப்பு வேற விலை வேற விலை வந்து நூத்தி நாற்பது ரூபான்னு இருக்கு நாற்பது பெர்சன்ட் அவருக்கு வந்து ப்ராஃபிட் அவர் பண்ண செலவு வந்து சி பிளஸ் ஸோ பது பொருளினுடைய மதிப்பு நூத்தி இருபது இருந்தாலும் உற்பத்தி விலை நூத்தி நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அப்படிங்கிறது அவருக்கு லாபம் ஸோ அடக்க விலையை காட்டிலும் உற்பத்தி விலை நாற்பது ரூபாய் அதிகமாக இருக்கு நூறு ரூபாய்க்கு நூத்தி நாப்பது ரூபான் இருக்குது நாற்பது பெர்சன்ட் அப்படிங்கிறது லாப விகிதமா நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம தான் பிக்ஸ் பண்ணோம் அது ஸோ இது வந்து கேஸ் ஒன்னு கேஸ் டூவில் பார்ப்போம் கேஸ் டூலையும் எப்படி இந்த உபரிமதிப்பு அப்படிங்கிறது ஒரே உபரிமதிப்பு விகிதம் என்பது ஒரு சமூகத்துல ஒரு ஒன்றாக தான் இருக்க முடியுமோ அதுபோல் இந்த லாப விகிதம் என்பதும் ஒரே மாதிரி தான் இருக்க முடியும் நாற்பது பர்சன்ட்டு அப்படின்னு எல்லாேருக்கும் அதே தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம் நம்ம ரெண்டாவது கேஸில் மூலதனம் சிங்கிறது அறுபது மாறு மூலதனம் விங்கிறது நாற்பது ஸோ உபரி மதிப்பு நூறு சதவிகிதம் அதனால் நாற்பது ரூபா வி அப்படிங்கிறதுனால நாற்பது ரூபா நாற்பது ரூபா உபரி மதிப்பும் உருவாயிரும் ஸோ அறுபது ப்ளஸ் நாற்பது நூறுரூபா அடக்க விலை அறுபது பிளஸ் நாற்பது பிளஸ் நாற்பது சி பிளஸ் வி பிளஸ் எஸ் என்பது தான் உற்பத்தி ஆகும் சரக்கினுடைய மதிப்பு ஸோ உற்பத்தி ஆகும் சரக்கினுடைய மதிப்பு என்பது நூற்றி நாற்பது ரூபா நூறு ரூபாய் அடக்கவில்லை உற்பத்தி ஆகும் சரக்கினுடைய மதிப்பு என்பது நூற்றி நாற்பது ரூபா ஸோ அவருக்கும் நாற்பது பர்சன்ட் தான் ப்ராஃபிட்டு நாற்பது பெர்சன்ட் தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால ஸோ நூறு ரூபா அடக்க விலை நாற்பது ரூபா நாற்பது பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால அவருக்கும் நூற்றி நாற்பது ரூபாய்தான் உற்பத்தி ஆன பொருளினுடைய விலை என்பது நூற்றி நாற்பது ரூபா தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நம்புற சிரமமாக தான் இருக்கும் இல்லையா ஏன்னா பொருளினுடைய மதிப்பே நூற்றி நாற்பது ரூபா ஆனால் அதோட உற்பத்தி விலையுமே வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாரு கொஞ்சம் நமக்கு அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு அதை வந்து நம்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு ஆனால் ஒரு முதலாளியை பொறுத்த மட்டும் இந்த மதிப்பு உபரி மதிப்பு விகிதம் இதுவல்ல முக்கியமான அவருடைய கவனம் அவருடைய கவனம் என்பது லாப விகிதம் என்ன லாப விகிதம் அந்த சமூகத்தில் அந்த நாட்டில் மற்ற எல்லாரும் வந்து நாற்பது பெர்சன்ட் ப்ராஃபிட்னா அவரும் நாற்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் தனக்கும் வரணும்னு நினைப்பார் ஸோ நாற்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் வருது அவருக்கும் நாற்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் வருது ஸோ பொருளுடைய மதிப்பும் பொருளுடைய விலையும் ஒன்னா இருந்தா கூட அவருக்கு நாற்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் வருது ஸோ அவர் வந்து சந்தோஷமா தான் இருப்பாரு அவர் வந்து திருப்தியாக தான் இருப்பாரு சரி எல்லாருக்கும் வர்ற ப்ராஃபிட் நமக்கும் வருது முயற்சி பண்ணுவாரு எல்லாருக்கும் வர்றது நமக்கு வந்துட்டா போதுமா அதை விட கொஞ்சம் கூட வரட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கலாம் பட் ஏன்னா அதை விட அதிகமாக அவர் வந்து உற்பத்தி விலையை வச்சார்னா அவர் பொருள் வந்து மூவ் ஆகாது அப்படிங்கிற நிலைமை வந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த நூற்றி நாற்பது ரூபா பொருள் விலையை வைக்கிற மாதிரி நாற்பது பெர்சன்ட் ப்ராஃபிட்டுங்கிறதுல அவர் வந்து திருப்தி அடைஞ்சிடுவார் ஸோ நூற்றி நாற்பது ரூபா உற்பத்தி விலை மதிப்பே நூற்றி நாற்பது ரூபா இதுவே நமக்கு நம்ப முடியல அடுத்த கேஸை பாருங்கள் அடுத்த கேஸில் மூலதனம் இது வந்து அதுதான் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி இடத்துல மாறா மூலதனம் வந்து குறைச்சலாக தான் இருக்கும் மாறு மூலதனம் அங்கு வரக்கூடிய உழைப்பு ஆற்றலுக்கு தான் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியோட ஆரம்பகால ஐடி இண்டஸ்ட்ரின்னு பாருங்க இன்றைக்கி வந்து எல்லாம் தேர்ஞ்சு போச்சு ஆரம்ப கால ஐடி இண்டஸ்ட்ரியில் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு அந்த தொழிலை தெரிஞ்சவங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுத்தா தான் அவங்க அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா வர்ற அல்ல கொஞ்சம் பேருக்கு தான் அந்த தொழில் தெரியும் இன்னைக்கு மாதிரி எல்லாரும் ஐடி எல்லாம் இப்போ கிடையாது இப்போ மாறு மூலதனத்தினுடைய அளவு தான் வந்து பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் மாறா மூலதனம் நாற்பது மாறும் மூலதனங்கிறது அறுபது உபரிமதிப்பு அதே வீதம் அதே பர்சன்டேஜ் தான் உபரிமதிப்பு வீதம் என்பது நூறு சதவீதம்னு நூறு சதவீதம் தான் எல்லா அரங்கத்துக்கும் இருக்க முடியும் ஒரு நாட்டில் ஒரு சமூகத்தில் ஒரு காலகட்டத்தில் ஸோ மாறும் மூலதனம் வந்து அறுபது அப்படின்னா உபரிமதிப்பு என்பதும் அறுபது என்பது தான் இருக்க முடியும் ஸோ உபரிமதிப்பு அறுபது சி பிளஸ் பி இங்கேயும் தான் இங்கேயும் வந்து முதலீடு பண்ணது வந்து நூறுரூபா தான் ஆனால் இங்கே வந்து உற்பத்தி ஆகும் சரக்குனுடைய மதிப்பு என்பது நாற்பது பிளஸ் அறுபது பிளஸ் அறுபது சி பிளஸ் பி பிளஸ் எஸ் நாற்பது பிளஸ் அறுபது பிளஸ் அறுபது நூற்றி அறுபது பொருளினுடைய மதிப்பு நூற்றி அறுபது ரூபாய் அடக்க விலை என்பது நூறு தான் அவருக்கும் என்ன நோக்கமா இருக்கும் எல்லாரும் நாற்பது பெர்சன்ட் ப்ராஃபிட்னா அவரும் நாற்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் வரணும்னு தான் நினைப்பாரு அதை விட அதிகமா இல்ல பரவலோட மதிப்பே நூத்தி அறுபது ரூபா நானே நானும் வந்து அதே விலைக்கு ஆஹ் ஆஹ் மதிப்போட விலைக்கே நானும் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு போய் நூத்தி அறுபது ரூபானாருன்னா அவர் சரக்கு விலை போகாது ஏன்னா எல்லாரும் வந்து நாற்பது பெர்சன்ட்டு தான் எல்லாரும் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குது அதனால நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எல்லாரும் விற்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க இவர் மட்டும் போய் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வச்சாருன்னா அவர் பொருள் வந்து சந்தையில் வில போகாது அதனால ஒரு முதிர்ச்சியான ஒரு நன்றா யோசிக்கக்கூடிய நிதானமான ஒரு முதலாளி அவங்கெல்லாம் எப்பயுமே அப்படிதான் நம்ம வேணா வந்து மூல போய் எதையாவது பண்ணலாமே அவங்க எல்லாம் நிதானமாக யோசிச்சு கணக்கு பண்ணி அந்த கணக்கின் அடிப்படையில் முடிவெடுத்து அதன் அடிப்படையில் தான் வந்து விலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் ஒன்று ரெண்டு கிறுக்கு கேஸ் இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கூடாது பெரும்பான்மை வந்து எப்படி அப்படிங்கிறது பார்த்தா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ரேஷனலாக ரொம்ப கவனமாகவும் ரொம்ப நிதானமாகவும் தான் விலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி பொருள் இங்கேயே தங்கி போகும் அப்படிங்கிறதுனால ஸோ நூற்றி அறுபது ரூபா மதிப்பாக இருந்தாலும் உற்பத்தி விலை என்பது நூற்றி நாற்பது என்பதாக அதான் அவர் வந்து பொருளையோ இல்லை சேவையோ எதுவாக இருந்தாலும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் சந்தையில் கொண்டு போய் அதை உற்பத்தி விலைய அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார் ஸோ இதை வந்து நம்மளால் நம்பவே முடியல ஏன்னா பொருளினுடைய மதிப்பே நூத்தி அறுபது ரூபா பட் உற்பத்தி விலை வெளியே அவர் வந்து கொடுக்குற விலை வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாரு மதிப்பை காட்டிலும் குறைவான விலைக்கு அவர் பொருளை விற்பனை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அவர் என்ன முட்டாளா அவரு இல்ல முட்டாலாம் இல்ல அவருக்கு தெரியும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு மேல விலை வச்சா நம்ம பொருள் சந்தையில விலை போகாது நம்முடைய காம்படிட்டர்லாம் அந்த ப்ரைஸ்ல தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஆனா அவருக்கும் இந்த மொத்தம் மூலதனம்ங்கிறது அடக்க விலைங்கிறது நூறு ரூபாய்தான் மொத்தம் மூலதனங்கிறது நூறு ரூபாய்தான் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வித்தாலே அவருக்கு நாற்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் ரேஷியோ நாற்பது பெர்சன்ட்ங்கிறது மெயின்டைன் ஆயிரும் மெயின்டென் ஆயிரும் ஸோ அதனால வந்து மதிப்பு நூத்தி அறுபது ரூபாயா இருந்தாலும் அவருக்கு அதை பத்தி ஒன்னும் கவலை இல்லை நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பொருளை வந்து சந்தையில் விற்கிறதுக்கு அவர் தயாராக தான் இருப்பார் தயாராக தான் இருக்காங்க தயாராக தான் இருக்காங்க எதார்த்தத்துலையே ஏன்னா அவர் வந்து ஒன்றும் லூஸ் பண்ணல அவர் வந்து ஒன்றும் நட்டம்லாம் கிடையாது அவர் போட்ட நூறுரூவாய்க்கு நூற்றி நாற்பது ரூபா நாற்பது பெர்சென்ட்டுங்கிறது லாபமாக தான் இருக்கு ஒருவேளை இந்த அரங்கத்தில் எல்லாருமே நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கணும் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் சிடிஎஸ் எல்லாமே வந்து பொருளினுடைய அவர்களுடைய சேவை அவர்களுடைய உற்பத்தி பொருள் அது வந்து சேவையாக இருக்கலாம் பொருளாகவும் இருக்கலாம் எல்லாருமே நூத்தி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க சிடிஎஸ்ல வந்து அறுபது பெர்சன்ட்ல அவங்களுக்கு ஜாப் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சா டிசிஎஸ்லையும் அறுபது பெர்சன்ட்னு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டிசிஎஸ் சிடிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ் எல்லாரும் அறுபது பெர்சன்ட்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அம்பானியும் அதானியும் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் வந்து ரிலையன்ஸ் இன்போட் வந்துருச்சு வேற ஒரு பேர் ஏதோ எனக்கு பேர் மறந்து போச்சு அவங்கள்ட்ட இருக்குது எல்லாரும் வந்து மூலதனம் வந்து அவங்க எலக்ட்ரிக்கல் பேனல் எலக்ட்ரிக்கல் மோட்டார் பண்ணி அவங்க அந்த இருந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் போட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில முதலீடு பண்ணி அதுலேருந்து இருந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க காம்படிஷன் ஆயிரும் நூத்தி ரூபாய்க்கு விற்க முடியாது நூத்தி நாற்பது ரூபாய்க்கு எல்லாரும் வந்து இறங்கி வந்துருவாங்க ஸோ காலப்போக்கில் வந்து பார்த்தா எல்லா அரங்கத்திலையும் அந்த நாற்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ இதுதான் வந்து லாப சதவிகிதம் என்பது லாப சதவிகிதம் சராசரி லாப சதவிகிதமாக மாறி செல்லும் போக்கு என்பது தி ட்ரெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ரேஷியோ பிகமிங் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் ஒரு துறை வந்து அதிகமாக ஒரு துறையில் குறைச்சலாக இருந்தால் மூலதனம் வந்து லாப விகிதம் அதிகமாக இருக்கிற துறைக்கு லாப விகிதம் குறைவாக இருக்கும் துறையிலிருந்து மூவாக ஆரம்பிச்சிடும் மூவாக ஆரம்பிக்கும் பொழுது அந்த புதிய துறையில காம்படிஷனுங்கிறது இன்னும் கொஞ்சம் போட்டி என்பது இன்னும் கொஞ்சம் கூர்மையாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அங்கேயும் வந்து விலையை வந்து குறைச்சி ஃபிக்ஸ் பண்ண வேண்டி வந்துடும் அங்கேயும் வந்து லாப சதவீதம் வந்து மற்ற எல்லா துறைகள்லையும் இருக்கிற மாதிரி வந்துடும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுவிட்டு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் எலக்ட்ரிக்கல் பேனல் பண்றதுக்கு ஆள் இருக்காது அங்கே வந்து காம்படிஷன் குறைஞ்சிரும் அங்கே வந்து லாப சதவீதம் அவங்க கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணால் அங்கே வந்து லாப சதவீதம் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ மூலதனம் இப்படி மூவாயிரம் மூலதனம் எந்த அரங்கத்தில் லாபசதவீதம் கொஞ்சம் அதிகமாகுதோ அங்கே பார்த்து இதாயிடும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா அரங்கத்துலையும் லாப சதவீதம் ஒரு சராசரி அந்த நாட்டில் அந்த காலகட்டத்தில் சராசரி லாப சதவீதம் என்னவோ அந்த லாப சதவீதம் தான் எல்லா துறைகள்லையும் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ட்ரெண்டு இது வந்து ஒரு முக்கியமான போக் உடனே டெய்லி பேசிஸில் லாப சதவீதம் என்னன்னு பார்த்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூடாது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கால ஓட்டத்தில் எல்லா துறைகள்லையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான லாப சதவீதம் தான் வரும் வேறு வேறு விதமான லாப சதவீதம் என்பது இருக்க முடியாது இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டென்ட் பண்ணலாம் குளோபலைஸ்டு சுச்சுவேஷனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூலதனமே போனாலும் கூட லாங் டைம்ல பார்த்தா அது வந்து எப்படி பல்வேறு அரங்கங்களுக்கு இடையில லாப சதவீதம் என்பது காலப்போக்கில் வந்து ஒரே அளவுக்கு கொண்டு வரப்படுதோ இதே இது உலகம் பூராவும் நடக்கும் ஸோ அதனால இன்னைக்கு இந்தியன் டாபை கொடுத்து வாங்கினா லாபம் வருது அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஜாப் இங்கே ஆஃப் ஷோரில் பண்ணாங்க அப்படின்னா அங்க வந்து பிரச்சனை வந்துடும் அங்க வந்து பிரச்சனை வந்துடும் ஓட்டு போட மாட்டேம்பாங்க இப்போ இருக்கிற டொனால்டு டக்கு மாதிரி ஒரு ஆள் வந்து இல்லை இல்லை நான் இன்னும் அதையும் அலோவ் பண்ண மாட்டேன் வெளியில வந்து ஜாப நம்முடைய உற்பத்தியை அமெரிக்காவினுடைய மண்ணை விட்டு வெளியில் கொண்டு போய் நடத்துவதற்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ உலக மயம் ஆவதனுடைய அந்த போக்கு என்பது இதுக்குள்ளே அடங்கி இருக்குது ஏன்னா காலப்போக்கில் எல்லா இடங்கள்லேயும் ஒரே மாதிரியான சட்டங்கள் இருந்ததுன்னா அதனால தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சட்டம் கொண்டு வர்றதுக்கும் புஷ்ஷோ இல்லை ட்ரம்ப்போ யார் வந்தாலும் அவங்க வந்து இந்தியாவிலையும் யூஎஸ்ல மாதிரி ஹயர் அண்ட் ஃபயர் இன்னைக்கு எடுத்துக்க ஆளை ஆள் வந்து ஓகே என்ன வச்சுக்க இல்லாட்டி வெளியே அனுப்பு அப்படிங்கிற அங்கே இருக்கிற அதே மெத்தடு அது முறைபாடு வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க ஸோ இந்த முதலாளித்துவத்தினுடைய இந்த போக்கு அடிப்படையான இந்த போக்கு பொருளாதாரம் என்பதனை தாண்டி பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்ட அம்சங்களிலும் அரசியல்ல ஆஹ் சமூகத்துல எல்லா இடங்கள்லையும் வந்து இது வந்து தன்னுடைய செல்வாக்கை செலுத்தும் ஸோ ஒரிசால வந்து வர்றவங்களை வச்சுதான் திருப்பூரில் இருக்கிற பனியன் கம்பெனி வந்து லாபம் சம்பாதிக்குதுன்னு நாமக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாமக்கல்லில் இருக்கிறவங்களும் போய ஒரு ஆளை வந்து அனுப்பியா அங்கே கட்டாக்குக்கும் பூரிக்கும் அனுப்பு அங்கே யாராவது ஒரு ஏஜென்ட் இருப்பான் அவன் இருந்து தான் அந்த திருப்பூர் ஆள் வாங்குறாரு நீயும் போய் அவளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க சார் நாமக்கல்லில் இருக்கிற தொழிற்சாலையும் வந்து ஒரிசால இருந்து ஆளை இறக்க ஆரமிச்சிடும் சார் இவங்க பார்ப்பாங்க பனியன் கம்பெனிக்காரெல்லாம் இப்படி பண்ணுறாங்க நம்ம மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு இருந்து மோட்டார் மேனுஃபேக்சரர்ஸு இல்லை பம்பு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்க நீ ஒருசாவுக்கு அப்புறம் பார்க்குறேன் நான் ஒரு சாவோட எங்கேயாவது சீப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்து அங்கேருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சிவாங்க ஸோ நாளடைவில் பார்த்தா எல்லா துறைகள்லையும் எல்லா அரங்கத்துலேயும் அந்த லாப ச விகிதம் என்பது கிட்டத்தட்ட ஒன்றாக தான் இருக்கும் இந்த போக்கு இருந்தாலும் நம்ம முன்னாடி பார்த்த அந்த போக்கு என்பது அதுக்கு மாற்று இல்லை அதுக்கு எதிராக வந்து இது ஒன்றும் செயல்படல ஸோ அதனால என்ன அப்படின்னா அந்த பழைய பிரச்சனையும் இப்பையும் வந்து கண்ணியும் ஆகும் என்ன லாப சதவீதம் குறைந்து செல்லும் போக்கு அது எல்லா துறைக்கும் பொதுவானது எல்லா துறைகள்லையுமே அதுவும் தொழில்படும் அந்த ட்ரெண்ட் என்பதும் தொழில்படும் அந்த விசையும் தொழில்படும் இந்த விசையும் தொழில்படும் இதுக்கு எதிராக முதலாளிகளினுடைய விசையும் தொழில்படும் முதலாளிகள் தங்களுடைய லாபத்தை பழைய அளவுகள்லேயே அதை வந்து நிலைநிறுத்துறதுக்கு அதை வந்து பராமரிப்பதற்கு அவர்கள் எல்லா நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுப்பார்கள் ஸோ ஒரு விசை ஒரு போக்கு என்பது எதார்த்த உலகத்துல அது மட்டும் தொழில்படுவது கிடையாது எல்லா விஷயம் சேர்ந்துதான் தொழில் படுவோம் இது போன்ற ட்ரெண்ட் என்பதெல்லாம் இருந்தாலும் கூட இதனை எதிர்த்து முதலாளித்துவம் என்பது இதற்கு மாற்றாக தன்னுடைய நடவடிக்கைகளை கட்டியமைப்பதன் மூலம் தன்னுடைய லாப சதவிகிதத்தை நிலைநிறுத்துவதற்கு அது தன்னால் என்று அனைத்தையும் செய்யும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் என்னெல்லாம் செய்யுங்கிறதையும் நம்ம பார்த்தோம் என்ன இந்த லாப சதவிகிதம் வந்து அதே இதுல மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா எஸ் டேஷ் என்பதை அதிகப்படுத்தினா நூறு ரூபாய் கொடுத்து நூறு ரூபாய் உபரிங்கிறதுக்கு பதில நூறு ரூபாய் கொடுத்து இரநூறுபா உபரியை வந்து உற்பத்தி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த ட்ரெண்டையும் வந்து அதை டிஃபீட் பண்ணிடும் இறங்கி வரும் லாப சதவிகிதத்தை மேலும் உயர்த்துவதற்கு மீண்டும் உயர்த்துவதற்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து நீ நானும் மச்சான் நீ நானும் மாமன் இந்த அண்ணன் தம்பி பங்காளி நம்ம ஆளு நம்ம ஜாதி இது எல்லாத்தையுமே வந்து முதலாளித்துவம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிச்சிடும் அவர்களுடைய லாபம் என்பது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடும் முதல்ல வந்து தமிழனாவது கிமிலனாவது இடியா ஒரு சாலை இருந்து அப்படிம்பாங்க என்ன முதல்ல வந்து அது போகும் அப்புறம் வந்து அவன் முஸ்லீம் இவன் கிறிஸ்டியன் முதலாளி இந்துவா இருப்பாரு அவருக்கான அந்த அதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சம் தான் கிறிஸ்டியனாவது முஸ்லீம் ஆகுது லாப சதவீதம் குறையும் அப்படின்னு பட்டுது அப்படின்னா உபரி விகிதத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்து வர்ற ஆளை வந்து வச்சுதான் வேலை வாங்க முடியுது அவன்லாம் முஸ்லீம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை முஸ்லீமாக இருந்தாலும் பரவாயில்ல எடு ஆளு அப்படின்னு வச்சுவாரு இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஆளு நம்ம ஜாதிக்காரன் அவனை வந்து எப்படியாவது வந்து வேலையில வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஆனா இப்ப இது இந்த ட்ரெண்டு வந்து அதிகமாச்சு அப்படின்னா ஜாதியம் வந்ததுக்கு அப்புறம் ஜாதி தான் கடைசியா போகும்னு நினைக்கிறேன் ஆனா அதுவும் வந்து ஒரு கட்டத்துல வந்து லாபம்ங்கிறதுக்கு முன்னாடி மற்றது எல்லாமே வந்து ரெண்டாம் பட்சமா ஆயிரும் சோ முதலாளித்துவத்தினுடைய இயக்க போக்கு என்பது சாதாரணமாக அது அவர்களுடைய உம் அந்த பொருளாதாரம் என்ற அந்த அரங்கத்தையும் தாண்டி சமூகம் அரசியல் என்பதில் எல்லாத்துலேயும் தொழில்படும் என்ன எஸ் டேஷ மாத்தணும் அப்படின்னா சுரண்டல் விகிதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் சர்ப்ளஸை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வேலை நேரத்தை அதிகப்படுத்தி இன்க்ரீஸ் பண்ணலாம் எட்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிறது சட்டமாக இருக்கும் சட்டத்தை மாற்று அப்படிம்பாங்க சட்டத்தை மாற்று அப்படின்னு ஸோ அரசியல் ரீதியாக இந்த சட்டத்தை மாற்றுவதற்கு யார் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் முதலாளித்துவம் வந்து ஆதரிக்கும் அவங்களத்தான் டிவியில் பேச ஓடும் அதுக்கு மாறா பேசிக்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாரையும் டிவியை விட்டு வெளியே அனுப்பிச்சிடும் பேசுறதுக்கு கூப்பிடாதுங்கிறது மட்டும் இல்லை அந்த டிவியில உட்காந்துருக்கிற வெளியே அனுப்பிச்சிரும் யார் வந்து தன்னுடைய லாப சதவிகிதத்துக்கு யார் வந்து வேலை பார்ப்பாங்களோ அந்த அரசியல் தான் வந்து டிவியில பேப்பர்ல ஊடகங்கள்ல இருப்பது அதற்கு முதலாளித்துவம் அதாவது அவர்களுடைய அரசியல் அவர்களுடைய வாய்ப்பு தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று வருவதற்காக தான் அதிகரிப்பதற்கு அது முயற்சி செய்யும் ஸோ முதலாளித்துவத்தில் ஏற்படுற அந்த அடிப்படை பொருளாதாரத்தில் ஏற்படுற அந்த மாற்றங்கள் இந்த விசைகள் இந்த போக்கு என்பது ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது பொருளாதார அரங்கத்துல பொருளாதார துறையில அது வந்து என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை தாண்டி அது அரசாங்க அரசியல்லையும் சமூகத்திலையும் அதை வந்து நடக்கின்ற சமூகத்திலும் அரசியலிலும் நடக்கின்ற மாற்றங்களையும் கொண்டு செலுத்துவதாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தா அது அடிப்படையில பொருளாதார ரீதியான இந்த மாற்றங்கள் தான் சரி முதலாளித்துவம் தப்பிக்க முடியுமா முடியாது நான் முன்னரே சொல்லியது போல அவர்கள் என்ன செய்தாலும் இதனுடைய உள்ளார்ந்த இயல்பு முதலாளித்துவ உற்பத்தி முறையினுடைய உள்ளார்ந்த இயல்பு என்பது சரிந்து வரும் லாப விகிதம் இந்த லாப விகிதத்தை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஜனநாயக முகமூடியில் கிழிச்சு எறிஞ்சிட்டு ஃபேசிஸ்ட் நடவடிக்கைகளை ஒரு சர்வாதிகார நடவடிக்கைகளை ஒடுக்குமுறை நடவடிக்கைகளுக்கு அவங்க தான் ஆகணும் போகாமல் வந்து முடியாது அதை பண்ணத்தான் செய்வாங்க ஸோ சர்வாதிகாரம் என்பதும் ஃபேசிசம் என்பதும் முதலாளித்துவத்தினுடைய விளை பொருள் தான் ஃபாசிசம்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஏன்னா இப்போ எலெக்ஷன்கிறது இருக்குது ஓட்டு போட்டே ஆக வேண்டி இருக்குது இவ்வளவு கத்துறாங்க வந்து இது பண்றாங்க இந்தியா ஃபுல்லா இது பண்றாங்க ஆனா இங்கே வந்து ஜெயிக்க முடியல அந்த லேடி நாற்பது விதி ஜெயிச்சிடுச்சு அதுவும் எப்ப எல்லா பிரச்சனையும் பார்த்து அதுக்கப்புறமும் வந்து நாற்பது வகுதியில அது ஜெயிக்குது இந்தியா ஃபுல்லா ஜெயிக்கிறான்னே ஆனா இங்கே வந்து ஜெயிக்க முடியல ஆப்போசிஷன் குரூப் வந்து ஜெயிக்குது சோ இது போன்ற அரசியல் இது வரும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அடுத்து நடத்தினா தானடா நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவான் உடனே வந்துடமாட்டான் அவன் இன்னைக்கு ஏன்னா அந்த முகமூடியெல்லாம் இன்னும் வேலை பாக்குது சோ அதனால பட் அந்த முகம் அந்த வேஷம் என்பது கலைய கலைய ஆஹ் தன்னுடைய லாப சதவிகிதம் என்பது இன்னும் மேலும் மேலும் ஆபத்து அதிகமாக ஆக அந்த ஜனநாயக எல்லாம் கலட்டிட்டு ஃபாசிஸ்டாக வந்து மாறுவது என்பது அந்த கோர முகத்தை காட்டுவது என்பது முதலாளித்துவ உலகத்தில் நடக்கும் ரெண்டாவது அந்த கியூங்கிறது என்னன்னு பார்த்தோம் கியூங்கிறது மாறா மூலதனத்துக்கும் மொத்த மூலதனத்துக்குமான ஒரு ரேஷ் சி பை சி பிளஸ் வி என்பதை பார்த்தோம் முதலாளித்த அரங்கத்தில் நடைபெறுகின்ற போட்டி காரணமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முதலாளியும் தன்னுடைய பொருளினுடைய மதிப்பு அல்லது விலை இதை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுவார் அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஒரு ஃபேக்டரிக்குள்ளேயே வச்சு நூறு பேலுக்கு முதல்ல இரநூறு பேலை உற்பத்தி பண்ணுவதற்கு தேவையான மாற்றங்களை செய்வார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் சிங்கிறது அதிகமாயிட்டே போகும் விங்கிறது கம்பேரிட்டிவ்லி வி வந்து அதிகமானாலும் சி வந்து இரநூறு பெர்சன்ட்டு நூறுலேருந்து இருந்து இரநூறு ஆச்சுன்னா இது அதையும் பார்த்தோம் அதையும் நம்பர்லேயே பார்த்தோம் விங்கிறது நூறுலேருந்து இருந்து நூத்தி ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லை அதுவும் இன்னும் இரநூறு ஆயிடுச்சு அப்படின்னா பை சி விங்கிறது இன்னும் வந்து மோசமாகிரும் இன்னும் மோசமாயிடும் ஸோ ஒன் மைனஸ் கியூங்கிறது இன்னும் வந்து ப்ராப்ளம் ஆயிரும் லாப சதவீதம் இன்னும் குறைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படி மே மேனேஜ் பண்ணுவாங்க இதில் வந்து வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க பட் அந்த சி அதிகமாகுது என்பதை தடுக்கவே முடியாது நிறுவனங்கள் பெரிதாவது என்பது அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர வளர உற்பத்தி ஆகுங்கின்ற குவாண்டம் உற்பத்தி ஆகின்ற அளவு என்பது அதிகமாவது என்பது தொடர்ந்து தான் இருக்குது நான் சொன்னேன்ல ஸ்பிக்கில் யூரியா ப்ரொடக்ஷனில் நான் வந்து ஜ எண்பத்தி மூணில் சேர்ந்தேன் நான் எழுபத்தி மூணில் ஆயிரத்தி டன் பெர் டே அதுதான் வந்து இருக்கிறதுலேயே லார்ஜஸ்ட்டு பிளான்ட் அதுதான் அந்த பிளான் சைஸில் பிளான்ட் போட்டால் தான் ஒரு மூட்டை யூரியாங்கிறது மார்க்கெட்டில் போட்டி போடக்கூடிய விலையில் இருக்கும் நான் எண்பத்தி மூணில் இது எழுவத்தி மூணில் வந்தது ஸ்பிக்கு தூ தூத்துக்குடியில் இருக்கிற யூரியா உர தொழிற்சாலை எழுபத்தி மூணில் வந்து எண்பத்தி மூணில் நான் ஜாயின் பண்ணேன் எண்பத்தி மூணில் கிரிப்கோ அப்படின்னு சூரத்தில் வந்தது அது ஆயிரத்தி அறநூறு டன் பெர் டே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறநூறு டன் யூரியாவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலையாகும் ஏன்னா அன்னைக்கு வந்து எண்பத்தி மூணுல ஆயிரத்தி அறநூறு டன் ஆலையை போட்டாதான் ஒரு மூட்டை யூரியா வந்து மார்க்கெட்டில் போட்டி போடுற விலையில் அவங்க கொடுக்க முடியும் இது இப்படி இப்படியே வளர்ந்து இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் இன்னைக்கு இங்கே வரல கிரிப்கோன்னு கத்தாரில் எல்லாம் போடுற இண்டிவிஜுவல் யூனிட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் பெர் டே ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அது மாதிரி அஞ்சு ஸ்ட்ரீம் போடுவோம் அவன் அஞ்சு ஆறு ஸ்ட்ரீம் வந்து இருக்குது அவன்கிட்ட ஸோ அது மாதிரி இருந்தால்தான் அவனுக்கு வந்து ஒரு மூட்டையோட விலை என்பது போட்டிப்படக்கூடிய விலையா இருக்கும் இந்த ப்ராசஸில் என்ன ஆகுது இந்த ப்ராசஸில் இன்னைக்கு வந்து ஒரு யூரியா உர தொழிற்சாலையை ஒருத்தர் கட்டணும் அப்படின்னா அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு டன்னுக்கு உண்டான முதலீடை பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு டன்னுக்கு முதலீடு பண்ணணும் ரிஃபைனரி அப்படின்னா ரிஃபைனரி ஆறு லட்சம் பேரல் பர் டே அப்படி போட்டாதான் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுங்கிறது மார்க்கெட்ல போட்டி போடக்கூடிய விலையில அவன் வந்து உற்பத்தி பண்ண முடியும் ஸோ ரெண்டு இன்ட்டு ஆறு லட்சம் டன் இதை வந்து போட்டிருக்கான் ரிலையன்ஸ் வந்து போட்டிருக்கிறது ரெண்டு இன்ட்டு ஆறு லட்சம் ஆறு லட்சம் பேரல் ஆறு லட்சம் பீப்பாய் பெர் டே வந்து உற்பத்தி பண்றதுக்கு போட்டிருக்கான் இப்போ இது வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாவது யூனிட் வந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி முதல் யூனிட் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி நாலில் போட்டது எம்ஆர்எல் சென்னையில் இருக்குல்ல சென்னை ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் சிபிசிஎல் அப்படிங்கிறது அது ரெண்டரை லட்சம் பேரல் பெர் டே தான் ஸோ ரெண்டரை லட்சம் பேரல் பெர் டேக்கு உள்ள ஆலைய நிறுவனம் போதும் அப்படிங்கிறது தான் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில அதுதான் நிலமை ஸோ அன்னைக்கு வந்து ஒரு ஒரு லாபகரமான ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைய நிறுவனம் அப்படின்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் பீப்பாய்க்கு உண்டான மு முதலீட்டை பண்ணா போதும் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு ஆறு லட்சம் பீப்பாய்க்கான முதலீட்டை பண்ணாதான் அவர் அவருடைய ப்ராடக்ட் வந்து சந்தையில் போட்டி போட்டு போகும் ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு ரிஃபைனரி போடணும் அப்படின்னா முன்னரே சொல்லியது போல ஒரு பீப்பா ஈக்குவல் வந்து முப்பதாயிரம் டாலருக்கு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் சோ முப்பதாயிரம் டாலர் ஒரு பீப்பாய்க்குன்னா ஆறு லட்சம் பீப்பாக்கா கிட்டத்தட்ட பில்லியன் டாலர்னு வரும் ஒரு பில்லியனுங்கிறது நூறு கோடி அவ்வளவு முதலீடு யார் போட முடியும் எல்லாரும் போட முடியாது சோ ஒன்று ரெண்டு பேர் தான் போட முடியும் சோ ஒரு வகையில இது வந்து என்ன ஆகும் போட்டி என்பதை குறைக்கும் போட்டி என்பதை குறைக்கும் சோ அந்த ட்ரெண்டும் வந்து இதுலயே வந்து இந்த பகுதியிலேயே அதுவும் தொழில் நிறைய பேர் வந்து என்ட்ராக முடியாத அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியோட சைஸ் என்பது அதிகமாகிடும் முதலாளித்துவம் வளர வளர இது எல்லாமும் நடக்கும் இது எல்லாமும் ஒரே சமயத்துல வந்து இயங்கும் அந்த இயக்கத்தின் அடிப்படையில தான் வந்து முதலாளித்துவ நகர்வு என்பது முதலாளித்துவ முன்னேற்றம் முதலாளித்துவ வளர்ச்சி என்பது இருக்கும் நான் அந்த ஒரு இந்த உதாரணத்துல ஒரு சோத்துப்பருக்கையை வந்து எறும்பெல்லாம் எழுத்துட்டு போகுதுன்னு தெரியல எறும்பு ஒரு பத்து எறும்பு இருக்கு அப்படின்னா பத்து எறும்பும் பத்து திசையிலதான் இழுக்கும் ஆனா சோத்து பருக்க நேரா எறும்பு குத்துக்கு போயிரும் அது எப்படின்னா அந்த விசைகளினுடைய ஈக்குவல் அண்டும்பாங்க இந்த விசைகள் வேற வேற திசையில இருந்தாலும் இந்த அந்த அதனுடைய ரிசல்டன்ட்டு வந்து அது எப்பயுமே புத்த நோக்கி தான் இருக்கும் அதனுடைய நெட்டு அதனுடைய நிகர விசை என்பது அந்த சோத்து பொருக்க புத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும் இவ்வளவும் நடந்தாலும் அதனுடைய இறுதி என்பது முதலாளிகளுக்கு நலன் பயப்பதாக தான் இருக்கும் முதலாளிகளுக்கு நலன் பயப்பதாக இருக்கும் அந்த நலன் பயப்பதாக எல்லாவற்றையும் அமைப்பதற்கு இந்த அரசாங்கம் இந்த கட்சிகள் இவையெல்லாம் வந்து அவர்களுக்காக அந்த பணியை செய்வார்கள் தொழிற்சங்கங்களே வந்து அவங்களே வந்து அமைச்சு கொடுப்பாங்க ஸோ தட் வந்து அந்த தொழிலாளர்கள் வந்து உங்க தொழிற்சங்கத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ எல்லா முறைப்பாடுகளையும் அவர்கள் கடைபிடித்து இந்த இறங்கி வரக்கூடிய லாப சதவிகிதம் என்பதனை தடுப்பதற்கும் காம்படிஷன் என்பது அதிகமாவதை தடுப்பதற்கும் ஒரு அரங்கத்துல இருந்ததுன்னா அந்த அரங்கத்துக்கு மூலதனத்தை நகர்த்துவது என்பதன் மூலம் லாப சதவீதம் என்பது கிட்டத்தட்ட ஆவரேஜா வர்ற மாதிரியும் இந்த இயக்க போக்குகள் எல்லாமே வந்து ஒரே சமயத்தில் முதலாளித்துவத்துக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கும் ஸோ முதலாளித்துவம் என்பது தன்னுடைய லாப சதவீதம் என்பதுல தான் அக்கறை இருக்கும் அதுக்கு தன்னுடைய உற்பத்தி பொருளினுடைய மதிப்பு என்பதை கூட அது வந்து கண்டுக்காது தன்னுடைய உற்பத்தி பொருளுடைய மதிப்பை காட்டிலும் குறைவான உற்பத்தி விலை இருந்தாலும் தன்னுடைய லாப சதவீதம் என்பது எல்லாருக்கும் வர்றது மாதிரி வருகின்ற வரையில் பொருளுடைய மதிப்பு என்பது அதற்கு ஒரு பிரச்சனையே இல்லை தன்னுடைய பொருளினுடைய மதிப்பையே வந்து அக்கறப்படாத முதலளித்தம் உலகம் கெட்டு போகும் சூழல் கெட்டு போகும் புவி வெப்பமாயிரும் எல்லாம் ஏதாவது அக்கறப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா தன்னுடைய லாப சதவீதத்திற்காக தான் உற்பத்தி செய்த பொருளினுடைய மதிப்பை பத்தியே அது வந்து கவலைப்படலை நம்மெல்லாம் நாளைக்கு நாளாணிக்கு நம்ம பேரப்புள்ளைய காலத்துல வந்து உலகம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து நினைக்கவே நினைக்காது தன்னுடைய அதுதான் பாட்டம் லைன் முடியுமா முரளி கேபிட்டலிசத்தோட பாட்டம் லைன்ங்கிறது அவங்களுடைய இந்த ப்ராஃபிட் ரேஷியோ தான் இந்த ப்ராஃபிட் ரேஷியோ குறையாம இருக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் பண்ணும் சரி இது என்ன எப்படி இந்த நாற்பது பெர்சன்ட் நீங்களா எப்படி இது பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது நல்ல கேள்விதான் அது நீங்க கேட்கணும் அது அது என்ன அப்படின்னா இது வந்து மொத்தத்தில் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மொத்தமா அது எல்லா அரங்கங்களும் சேர்த்து மாறாம நூத்தி எண்பது எல்லா அரங்கங்களும் சேர்த்து மொத்தம் நூத்தி இருபது ரூபா எல்லாத்தையும் கூட்டணும்னா நாற்பது பிளஸ் அறுபது ப்ளஸ் அறுபது நூற்றி இருபது மதிப்பு அதான் நூறு சதவீதம் தானே சொன்னோம் நம்ம எல்லா ச அரங்கத்துலையும் நூறு சதவீதம்ங்கிறதுனால மாறு மூலதனம் மொத்தம் மூலதனம் அந்த நாட்டில் நூற்றி இருபது அப்படின்னா அந்த நாட்டில் உருவாகிற மொத்த உபரி மதிப்பு அப்படிங்கிறது நூத்தி இருபது தான் ஸோ அடக்க விலைங்கிறது நூற்றி எண்பது பிளஸ் நூற்றி இருபது முந்நூறு மதிப்புங்கிறது முந்நூறு ப்ளஸ் நூற்றி இருபது சி பிளஸ் வி பிளஸ் எஸ்ங்கிறது தான் இந்த நானூற்றி இருபது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நாற்பது பர்சன்ட் தான் அது மதிப்பு வந்து நான் அந்த அதிக இதை காட்டிலும் அடக்க விலையை காட்டிலும் எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து நாற்பது தான் நூற்றி இருபது டிவைடட் பை முந்நூறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் நாற்பது தான் வரும் ஸோ ஒரு சமூகத்தில் உருவாகிற மொத்த ம மதிப்புங்கிறது இருக்குல்ல இந்த மொத்த மதிப்புல உருவாகிற அந்த மொத்த உபரியில் ஆளுக்கு கொஞ்சமாக அவங்க பிரிச்சுக்குவாங்க ஸோ ஒரு ஆளுக்கு அதிகமாக போச்சுன்னா அந்த செக்டாருக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சு எல்லாருக்கும் வந்து சமமாக வந்து மொத்தத்திலே வந்து நூத்தி இருபது ரூபாய்தான் நூத்தி இருபது தான் மொத்த உபரி இந்த நூத்தி இருபது உபரிய மூணு அரங்கங்களும் வந்து பிரிச்சுக்குது இதுதான் நடக்குது இதுதான் நடக்கும் இதுதான் வந்து முதலாளித்துவத்தினிலே உள்ளார்ந்த போக்கு இது போல இன்னும் ஒன்னு ரெண்டு போக்குகள் இருக்கு அந்த போக்குகளையும் அடுத்த அமர்வுல அதை பார்ப்போம் அதை பார்த்துட்டு அந்த கடைசியா அந்த வெளியே வச்சிருக்கிற அந்த கொஸ்டினையும் வந்து அதுக்கு அடுத்த அமர்வுல நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து இரண்டாவது முக்கியமான முதலாளித்துவத்தினுடைய போக்கு முதலாளித்துவத்தினுடைய இயக்க போக்கு அதாவது லாப விகிதம் சராசரி லாப விகிதமாக மாறும் போக்கு இது வந்து ஒரு முக்கியமான முதலாளித்துவ பொருளாதார போக்கு இந்த முதலாளித்துவ பொருளாதார போக்கு இந்த போக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த லாப சதவிகிதம் குறைந்து வரும் போக்கு என்பதும் முதலாளித்துவத்தில் தொடர்ந்து அது வந்து தொழில் பட்டுக்கிட்டே இருக்கும் இதனுடைய செல்வாக்கு என்பது இதனுடைய பலாபலன் என்பது பொருள் உற்பத்தி பொருளாதாரம் என்பதை தாண்டி சமூகம் அரசியல் ஆகியவற்றிலும் வந்துடும் அப்படிங்கிறது யதார்த்தம் அது கணிதவியல் ரீதியாகவே அது பார்த்தோம் அது வந்து வந்துடும் அப்படிங்கிறதுக்கு கணிதவியல் ரீதியா பார்த்தோம் அனுபவத்தோட நீங்கள் உரசி பார்த்துக்கலாம் அனுபவத்தின் மூலம் மட்டுமே வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியாது ஆனால் கணிதம் சொல்லுகின்ற அந்த விஷயம் நீங்கள் வந்து கூர்மையா யதார்த்த உலகத்தை வந்து நுணுகி பார்த்தீங்கன்னா கணிதம் சொல்லும் அந்த உண்மைகள் எதார்த்தத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் ஸோ இதுதான் இன்றைய அமர்வுல நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் கணித ரீதியாக இருக்குது ரொம்ப கஷ்டமான கணிதம் இல்லை நீங்கள் வீட்டில் போய் திரும்ப ஒரு தடவை நிதானமாக வந்து ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் புரியலன்னா ஒரு ப்ளஸ் டூ மாணவன் ப்ளஸ் ஒன் மாணவன் இது என்ன கணக்கு இதை வந்து இது சொல்லு அப்படின்னு சொன்னால் அவன் எளிதாக சொல்லிடுவான் அவ்வளோ எளிமையான கணிதம் தான் கணிதம் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை அந்த கணிதத்தின் ரீதியாக என்னங்கிறது தெரிஞ்சால் தான் மேதமைங்கிறது அதில் தான் இருக்குது அதாவது சிம்பிள் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஒரு நம்ம நவகவி எழுதின அந்த பாட்டு இருக்குல்ல பட்டுக்கோட்டை பாட்டு சிக்கல் சிடுக்கு இல்லை மேனும் எனக்கு மறந்து போச்சு வார்த்தை மறந்து போச்சு ரொம்ப ரொம்ப சிரமப்படுத்துகிற வார்த்தைகள்லாம் எல்லாமே வந்து உலக உண்மையை வந்து பட்டுக்கோட்டை எடுத்து சொல்வாரு அப்படின்பார் அந்த கவிதையில வரும் அந்த பாடலில் வரும் நவகவியோட பாடல் அது போல மார்சினுடைய அந்த ரொம்ப ரொம்ப அடிப்படையான ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த போக்குகள் எல்லாத்தையும் ரொம்ப எளிய முறைகள்ல எளிய கணிதத்தினால வந்து எடுத்து நிறுவி இருக்கிறார் இதோட இன்றைய அமர்வு நிறைவு செஞ்சுக்கலாம் நீங்க வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேள்விகள் கேட்கணும்